ஐ இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் இன்று பலப்பரிச்சை நடத்துகின்றன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை மூன்று முறை ஐபிஎல் பட்டத்தை வென்றிருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இரண்டு முறை பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை மகுடம் சூடும் முனைப்பில் இரு அணிகளும் இன்று களம் காண்கின்றன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை தொடக்க ஆட்டக்காரர்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் டியூப்ள சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றனர் நடு வரிசையில் களமிறங்கும் முத்தப்பா கடைசிப் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சென்னை அணிக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார் ஆயிரம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பட்சத்தில் சென்னை அணிக்கு அது மிகப்பெரிய பலமாக அமையும் பந்துவீச்சில் கூடுதல் கவனம் செலுத்தினால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஐபிஎல் பட்டத்தை கைப்பற்றும் என ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் கொல்கத்தா அணியை பொறுத்தவரை பந்து வீச்சு சிறப்பாக இருக்கிறது வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் ஆகியோர் சென்னை அணிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வார்கள் என கருதப்படுகிறது இருப்பினும் அந்த அணியின் பேட்டிங் பலவீனமாக இருக்கிறது கேப்டன் ஏன் மோகன் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் ரன் குவிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இறுதிப் போட்டி நெருக்கடியை சமாளிக்கும் அணியே ஐபிஎல் கோப்பை வெல்லும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் துபாய் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கே தொடங்குகிறது